மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். தள்ளுவண்டி சார் பண்ணுறதா மாமா கரெக்டாக இருக்கும் என்ன? ஓகேவா, பெயிண்ட் ஈண்டு பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்தோம்னா இனி சில 15,000 ரூபா ஆகும். மளிகை சாமான் ஒரு 1000 ஆயிரத்தி ஐநூறு போட்டுக்கோ. ஆள் கூலி ஒரு 500. கேஸு அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா மாதத்துக்கு ஒரு 6,000 ரூபா ஆகும். அப்போ போலீஸுக்கு அவங்களெல்லாம் சமாளிச்சுக்கலாம்டா. சப்ப மேட்ரு, எப்படி பார்த்தாலும் தினம் 1,000 ரூபா நிற்கும். மாதம் 30,000 ரூபா, இது போதாது உனக்கு? ஆ, அதுக்காக ரோட்டில் கடையை போட்டு வண்டி தள்ளி நிற்க சொல்கிறியா? டேய், நீ ஏன்டா நிற்கிற? ஆளை போடுறா, அதுக்கு சேர்த்தான மாமா கணக்கு சொன்னேன். நீ சும்மா தானே இருக்க, அந்த கடையை நீயே பார்த்துக்கா, நான் ஒன்றா சம்பளம் போட்டு தர சொல்கிறேன். என்ன மன்னஜா, என்னை பார்த்தா என்ன சூப்பு கடையில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கா? அப்போ அவனை பார்த்தா சூப்பு கப்பு கவர் மாதிரி தெரியுதா? அவன் தான்டா ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு ஐடியா கேட்டான். ஏரியாவில் நமக்கு ஒரு கத்து இல்லை, சொல்கிறது தான் சொல்கிறேன். ஒரு சாண்ட்விச் கடை, ரெண்டு முட்டை தோசை, ஒரு சாதா தோசை. ஏன், எனக்கு ஒரு முட்டை தோசை கொடு, அவன்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டுக்கோ. டேய் டேய், என்ன என்னடா போட பஸ்ஸு, எனக்கு ஒன்றும் வேணாம். ஆ, என்னடா ரோசமா, அப்போ நாங்கள் சாப்பிட்றது வேடிக்கை பாரு. ஹலோ, நீ இவனுங்களே கவனி, சாதா தோசை கேன்சல். ஏய் சும்மா சொன்னடா, நில்றா. என்ன ரூமுக்கு நந்தே போறியா? நடா வாழ்க்கைது இன்ட்ரெஸ்டே இல்லை, எதுவும் நடக்கவும் மாட்டேங்குது, லைஃபே போர் அடிக்குதுரா. ஆமாம், உனக்கு பொண்ணு பார்க்குறதா சொன்னாங்களே, என்னாச்சு? எதுக்கு? அப்போ தானே நாங்களாம் ஜாலியாக இருப்போம். அடி செருப்பால ஜாம்ட்ரி பாக்ஸ் மூக்க. ஏய் அண்ணா கதிர்ரா. டேய் கதிரே, டேய் கோச்சிக்காத, நில்றா. செம்ம கண்ணில் இருக்கான் போல, கூல் பண்ணிவிடுமா? என்னடா பா, நல்ல கூட்டம் இல்லை மச்சான். நான் கூட சாண்ட்விச் கடை தான் ரொம்ப லேட்டஸ்ட் என்ட்ருன்னு நினச்சேன். சூப்பே நல்லா தான்டாக்குது. டேய், கடை வைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தா குடிச்சு பார்த்துட்டு சூப்பர் சூப்பருங்கிற, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுரா. டேய் கம்மியாக கொடுறா, டேங்க் ஃபுல் ஆகிட போகுது, நைட்டு சரக்கடிக்கணும். இல்லை முன்ன மாதிரி பார் பக்கமே போக மாட்டேறேன், என் கூட சுற்றினுக்குறேன். திருந்திட்டேன், செவ்வளு மேலே வச்சு அமிச்சுக்கிறானுங்க, நான் போய் பேசிட்டு போய் அடங்கடா. ஆமாம், உனக்கே தெரியும் நான் சீட்டு கட்டில் எவ்வளோ ஷார்ப் பண்ணு. பா, என்னண்ணா சூப்பில் கொத்தமல்லி தாசியாக இருக்குது. ரெண்டே ஆட்டம், எல்லாத்தையும் போண்டி பண்ணேன், அதுதான் பொறுத்துக்க முடியல. பொறாமல் பிடிச்சோனு பொறாமனா என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்லாதவன் இருக்கிறவனை பார்த்து படுறது. எப்பா உன்னை தான் ஸ்ட்ரைட்டாக கலாய்க்கிறான். அண்ணா உப்பு இருக்குது? இருக்குப்பா. கதிர் கொஞ்சம் போட்டு விண்ணா. டேய் மச்சான், நீ என்னடா? ஹலோ ஊதே. டேய் என்ன ரொம்ப சீன் போகிறேன். லைசன்ஸ் இருக்கா மச்சான்? என்கிட்ட லைசன்ஸ். லைசன்ஸ் இல்லையா? ஏன்டா கத்துற, காப்பாற்றி விட்றா. எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்க? சுத்தமாக காசு இல்லைடா, இந்த காசு இதுக்கே செலவு பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட தான் காசுக்குதா? என்கிட்ட வாழ்ப்பாள மட்டும் தான்டா இருக்குது. அன்னைக்கு ஒரு முட்டை தோசைக்கு அவ்வளோ சீன் போட்ட. ஃப்ளாஷ் பேக் போகிறாமாம்மா. சாரி மச்சான், என் மேலே தான்டா தப்பு, மாட்டினா தால் இருப்பானுடா, ஹெல்ப் பண்ணுறா. சார் செக் பண்ணிட்டேன் சார், எல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. யார் சிவனுங்களா? ஆமாம் சார். அப்புறம் தெரியலையே. சரி இரு, அனுப்பிச்சு விடு. பேசிட்டு இல்லை. யோ, அது என்னவா? இது இன்சூரன்ஸ் முடிஞ்சு 3 மாதம் ஆகும் சார். என்ன சொன்னார்? என் ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வான் பண்ணி அனுப்பி சொல்லியிருக்காரு சார். தேங்க்யூ சார். மச்சான் டியூட்டி முடிச்சு சைடு சொல்ல வந்துருந்தேன். நைட்டு ஃபுல்லாக ஆளே காணும். எங்கடா இருந்த? வீட்டில். போய் சொல்லாத, எங்கள் ஊர் மாய்ஞ்சிட்டு வர. விட்ரா, லேடி கான்ஸ்டபிள் யாராவது உசார் பண்ணி ஸ்டேஷன்லேயே நைச்சுட்டு பார்த்துருப்பான். ஏய் பேச்சில் நாங்களே ஒழுங்காக இருக்கிறோம், உனக்கு என்னடா குற? ஆ, ஏய் கதிர, அனிதா ஃபோன் பண்ணலாமே, ஏன் எடுக்கல? என்னவா அவளுக்கு? குழந்தைக்கு பிறந்த நாள் வச்சாண்டா, ட்ரெஸ் எடுக்கணுமா? வீட்டுக்கு போ. வீட்டுக்கு தானே போகிற? ஏய் ஏன்டா இப்படி இருக்க, பாவண்டா அது பொண்ணு. எனக்கு தான் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான், கொடுத்தானு போல பார்த்துக்குவேன். சார் வாங்க சார். என்ன சார் இந்த பக்கம்? குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், எங்களெல்லாம் கூட மாட்டியா? சார் அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு. கேக் வெட்டியாச்சா? இல்லை சார், இனிமே தான். பார்ட்டி எங்கே? மேலேயா? பார்ட்டி எல்லாம் இல்லை சார், சும்மா வீட்டில் ஃபேமிலியோட. சரி வா. சார் உங்களுக்கு ஓகேன்னா பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் சார். இவன் யார்? ரெண்டு சார். இவன் ஃப்ரெண்ட்ஷிப் முதல்ல கட் பண்ண. ஏன்டா இந்த பார்ட்டி நெக்ஸ்ட் போடுறா, பாலுக்கு அடிய மட்டும் பாரு, எவ்வளோ பெரிய பேட்டு வச்சிருக்கிறேன். I'm Jaisilan, Assistant Commissioner of Police. In the case Vishwa, நான் தான் டீல் பண்றேன். உங்களோட பயம் தான் அவங்களோட பலம். லாஸ்ட் வீக் நடந்த மிஸ்டர் ரத்னவேலோட மரணம்
பவானியை தாண்டி எவனோ ஒருத்தன் இருக்கான்னு உணர்த்திருக்கு. ஐ எம் கெஸிங். கண்டிப்பா மறுபடியும் உங்க எல்லாருக்கும் த்ரெட்னிங் கால் வரும். பயப்படாதீங்க. ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண ரத்னங்களுக்கு நடந்தது எங்களுக்கு நடக்காதுன்னு என்ன சார் நிச்சயம்? ஏன் நாங்க மட்டும் இந்த கேஸ்ல உங்களுக்காக ஒரு எஸ்ஐ இல்லையா? இப்ப கூட நான் பேசிட்டு இருக்கிறது உங்களோட பாதுகாப்புக்காக தான்.